ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஒவ்வொருவரும் அவங்களுடைய அந்த யூடியூப் சேனலை வந்து எப்படி வந்து அதனுடைய லேஅவுட்டை வந்து செட் பண்ணலாம் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சில பேர்த்துக்கு என்பதை விட பெரும்பாலானோருக்கு வந்து இது தெரியும், எப்படி வந்து தன்னுடைய சேனலுடைய லேஅவுட்டை வந்து செட் செய்யலாம் அப்படின்னு. சில பேருக்கு வந்து இது தெரியாமலும் இருக்கலாம், அதற்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ என்னுடைய சேனல் ஆன்லைன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்பது என்னுடைய சேனல். இந்த சேனலுடைய லேஅவுட் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்குது. எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு இன்னொருவருடைய சேனலை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது பார்த்தீங்கன்னா இவருடைய சேனல். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம், வீடியோஸ், பிளேலிஸ்ட், சேனல்ஸ், டிஸ்கஷன், எபோட் என்ற ஆப்ஷன் எல்லாம் இதில் இருக்குது. அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு உள்ளே நம்ம போனால் எப்படியெல்லாம் இருக்குமோ அந்த மெனுஸ் அது மாதிரி இவருடைய சேனலுடைய ஹோம் பேஜுக்கு வந்தாலும் இருக்குது. ஆனால் இதே வந்து என்னுடைய சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜுக்கு இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, நான் சில அந்த செட்டிங்ஸ் வந்து செய்யாமல் இருக்கிறேன். அந்த செட்டிங்ஸ் வந்து நான் செஞ்சேன் அப்படின்னா இவருடைய சேனலில் இருக்கிறது மாதிரி என்னுடைய சேனலுக்கும் வந்துடும். அதை எப்படி வந்து செய்யணும், எப்படி செய்தால் நம்முடைய சேனலுக்கும் வரும் என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய அந்த ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே அந்த செட்டிங்ஸ் கியர் பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கஸ்டமைஸ் த லேஅவுட் ஆஃப் யுவர் சேனல் என்பது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது. அந்த ஆஃபில் இருக்கக்கூடியதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஆன் பண்ணிக்கங்க. இங்கே எப்படின்னா இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சேனலும் எப்படி வந்துடும், ஹோம், வீடியோஸ், பிளேலிஸ்ட், சேனல்ஸ், எபோட் என்பதெல்லாம் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி இருக்கும், ஹோம்ஸ், வீடியோஸ், பிளேலிஸ்ட், சேனல்ஸ். இங்கே வந்து டிஸ்கஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இது வந்து நம்மளுடைய இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இல்லை. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி கொண்டு வரலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா மறுபடியும் நீங்கள் சேம் அதே அந்த செட்டிங்ஸ் அந்த கீர் இந்த இதையை கிளிக் பண்ணிங்கன்னா சிம்பிளாக மறுபடியும் இங்கே வரும் சேம் அதே. அது கீழே பார்த்தீங்கன்னா இப்போ இது கீழே கஸ்டமைஸ் த லேஅவுட் ஆஃப் யுவர் சேனல் என்பது கீழே இப்போது இன்னொரு புதிய ஆப்ஷன் காட்டும், ஷோ டிஸ்கஷன் டேப்னு. அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், சேவ் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுதும் எப்படி வந்துடும், அந்த டிஸ்கஷன் என்கிற அந்த மெனு வந்து உங்களுடைய சேனலுடைய ஹோம் பேஜுக்கும் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நீ பார்த்தீங்கன்னா உங்களுதும் ஒரு ப்ரொஃபஷனல் லுக்காக தெரியும். இப்போ வேறு யாராவது உங்களுடைய சேனலுக்கு வந்து பார்க்கும்போது உங்களுடைய சேனலும் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஹோம், வீடியோஸ், பிளேலிஸ்ட், சேனல்ஸ், டிஸ்கஷன், எபோட் என்பது என்று மற்றவருடைய சேனல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுடைய சேனலையும் தெரிய ஆரம்பிக்கும். இவ்வளோதான். இது ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு தான். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனலும் இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும். அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.